திருமந்திர பாடலுக்கு விளக்கம் சொல்லும் நம் ஆசானவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். பாவி என்ற பேரு ஓடி போச்சு. பாவி பாவின்னு சொன்னா, தியானிக்க தியானிக்க புண்ணியம் செய்ய செய்ய என் பிள்ளைட்டான். வின் இன் இழிந்து வினைக்கீடாய் மிகு நல்வினை மிகுந்தாதான் மெய்க்குண்மை என்ன உடம்பு. வினைக்கீடாய் மெய்க்குண்டு தன்னின்ற தாளை உருட்சி பொருந்திய தாளை தலைக்காவல் முன் வைத்து இடங்களையும் பெண்களையும் சேர்த்து ரேசித்து பூரித்து கும்பித்து புறமித்து ஓடிவிட்டான். தலைக்காவல் வைத்து விண்ணின்றிழிந்து வினைக்கடாய் மேய்கொண்டு தன்னின்ற தாளை தலைக்காவல் முன் வைத்து உள் நின்று உருக்கி ஒரு ஒப்பில் ஆனந்தம். எதை எந்த தேக மண்ணை வஞ்சிக்கின்றதோ அந்த தேகத்தை உருக்கி விடுவான். பால் நினைந்து விட்டும் தாயினும் சால பரிந்தினி பாவியனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கினார். அப்போ என்ன செய்வாள்? குழந்தைக்கு என்ன ஸ்நானம் செய்து விடுவாள்? பிள்ளை தூங்கிட்டே இருக்கும். தாயோ ஒரு மணி நேரம் ஆச்சு, தொண்டை வறண்டு போகும். பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால தாயை விட கருணை கொண்டு. அப்போ என்ன ஒரு மணி நேரம் தூங்கிட்டு இருக்கும், பிள்ளை தொண்டை காஞ்சி போகும் என்று பால் கொடுப்பாள். பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பரிந்தினி பாவியனுடைய ஊனினை உருக்கி என்னை வஞ்சிக்கக்கூடிய மீண்டும் பிறவிக்கு காரணமான ஊன் நச்சுத்தன்மையான ஊனை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழைப்பில் ஆனந்தமாய உழைப்பினா கலக்கமில்லா கலக்கமில்லா ஆனந்தமாய தேனினை சுரிந்து புறம்புறம் திரிந்த செல்வமே சேருமானே யானுடைய தொடர்ந்து சிக்கனை பிடித்தேன். உடனே பிடிக்க கொடுவே போகணும் என்று மனம் இறங்குகிறானா அன்று வரை கொடுவே தொடர்ந்து உனை சிக்கனை பிடித்தேன். எங்கிருந்து அருவது என்ன? என்னை விட்டு போக முடியுமாண்ணா? என்ன காரணம்? பிள்ளை விட்டு தலைவர் தாய் போவாளோ? போகமாட்டா. ஆக அந்த அளவுக்கு நெருக்கம் இருந்துக்கிட்டே இருக்கணும். தினம் உருக 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 உருகினாலன்றி அவனுக்கு மனம் ஓந்து அருள் செய்ய மாட்டான். அப்போ விண்ணின்றிழிந்து வினைக்கீடாய் மேற்கொண்டு தன்னின்ற தாளை தலைக்காவல் முன்வைத்து உள்நின்று உருக்கி ஓர் ஒப்பில் ஆனந்த கண்ணின்று காட்டி களிம்பர். தனக்கே புலம்படும்படி கண்ணு நின்றுனா அவங்க ஜோதி தெரியும். களிம்பரு தான் இப்படி ஒரு பெரிய தத்துவம். சத்து விசாரம், சத்து என்பது அழியா நிலை. அதை பற்றி ஆராயும் போது என்னாகும்? குற்றம் நீக்கப்படும். இப்போ குற்றம் என்பது எது? போற உடம்பு. அந்த உடம்புக்கு என்ன பேர்? நரகம். நரகுட சொர்க்கம் நானிலும் புகாமல் பரகதி பாண்டியன் கருணினை போற்றி. மீண்டும் மனிதன் பிறக்கிறான் என்றால் நச்சு தேகம் உள்ளது என்று பொருள். அந்த தேகம் இருக்கும் வரையில் குணக்கெடி இருக்கத்தான் செய்யும். யார் துணை கொண்டு? அந்த ஆசான் ஆட்சி இருக்க வேண்டும், இல்லை என்றால் முடியாது. இப்படி தான் இந்த சக்தி விசாரம். அதை பற்றி கேட்கணும், படிக்கணும், சிந்திக்கணும். இப்படி இருந்தால் கேட்கணும். தடையவேனில் அஞ்ஞான சந்தேக உயிரியதுங்கள் படர் செய்யும் ஒன்றும் பல ஜென்ம பழக்கத்தால் உடனுடன் வரும் வந்தாக்களும் உயர்ஞான கெடும் என்று சொல்லுவாங்க. அப்போ கேட்டு சிந்தித்து தெளியும்னு சொல்வார். அப்போ கேட்டு சிந்தித்து தெளியும், அதே தான் சத்து விசாரம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.